அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பழைய மதிப்பீடுகள், பழைய தீர்ப்புகள், பழைய மரபுகள் பல நேரங்களில் இப்பையும் பொருந்தி வரலாம். ஆனால் அதனுடைய காரண காரியங்கள், அதனுடைய மூலங்களை ஆராய்ச்சி பண்ணாமல் அதை அப்படியே கடைப்பிடிக்க தொடங்கினோம்னா சில நேரங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பழைய கதை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு கதை தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது என்னென்னா, சாலமன் வந்து ஒரு குழந்தையை, ரெண்டு தாய்மார்கள், இந்த குழந்தை என்னுடையது அப்படின்னு ஒரு வழக்கை சாலமன்ட்ட கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. உங்களுக்கு தெரிந்த கதை. வாதிட்டு பார்க்குறாங்க, இந்தந்த காரணங்களுக்காக இந்த குழந்தை என்னுடையது, இந்த குழந்தை என்னுடையதுன்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. யாருடைய குழந்தைன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேருமே சரியான காரணங்களை சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணாருன்னா, ஒரு முடிவெடுத்தார் சாலமன், கிங் சாலமன். என்ன சொன்னார்னா, இந்த குழந்தையை ரெண்டாக கூறு போடுங்கப்பா, ரெண்டாக கூறு போட்டு ஆளுக்கு பாதியாக கொடுத்துருங்க, எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்ட்டார். அதில் ஒரு அம்மா சொன்னால், ரெண்டாக கூறு போடுங்க, ஆளுக்கு பாதியாக கொடுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டா ஒருத்தி. இன்னொருத்தி என்ன சொன்னான்னா, வேணாயா, என் பிள்ளை எங்கே இருந்தாலும் உசுரோடு இருந்தால் போதும், அதுவே பெரிய விஷயம், போடாதீங்க போடாதீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. உடனே கிங் சாலமன் அப்போ ஒரு தீர்ப்பு சொன்னார், அந்த குழந்தையை கூறு போட சொன்ன தாய் உண்மையான தாய் இல்லை, அவளை ஜெயிலில் போடுங்க. வேணாம் வேணாம், அங்கே போய்கிட்டே இருந்துக்கிறட்டும், எங்கே இருந்தாலும் என் பிள்ளை சுகமாக இருந்தால் போதும், உயிரோடு இருந்தால் போதும்னு சொன்னேன், அந்த தாய் தான் உண்மையான தாய், அவட்ட தான் பாசம் இருக்குது, அவகிட்ட அந்த குழந்தைய கொடுங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இது தீர்ப்பு, பழைய தீர்ப்பு. இதே மாதிரி ஒரு வழக்கு சமீபத்தில் ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, நம்ம நகைச்சுவை உலகத்தில் இதெல்லாம் இப்படி மாதிரி வழக்கு வரும். அது என்னென்னா, ஒரு மகனை ரெண்டு தாய்மார்கள் சொந்தம் கொண்டாடிய வழக்கு அது. இந்த வழக்கு என்னென்னா, ஒரு மாமியாரை ரெண்டு மருமகள்கள் சொந்தம் கொண்டாடுகிற வழக்கு. ரெண்டு பெண்கள் வந்தாங்க, இளம்பெண்கள், இது என் மாமியார், இது என் மாமியார்னு ரெண்டு பேரும் காரண காரியங்களை சொல்லி வழக்கை நீதிமன்றத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க. வழக்கை ஒருத்தர் விசாரிக்கிறாரு, விசாரித்து முடிச்சுட்டு கிங் சாலமன் மாதிரியே தீர்ப்பு சொல்லிடலாமான்னு முடிவு பண்ணுறாரு. என்ன செய்கிறாரு, இந்த அம்மாவை, மாமியாரை ரெண்டாக, ரெண்டு கூற ரெண்டு துண்டாக வெட்டிடுவோம், வெட்டிட்டு ஆளுக்கு பாதியாக எடுத்துகிட்டு போங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏன் சண்டை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ஒரு இளம்பெண், ஒரு மருமகள் என்ன சொன்னால், வெட்டி கொடுங்க வெட்டி கொடுங்க, ஆளுக்கு பாதியாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு ஒரு மருமகள் சொன்னான். இன்னொரு மருமகள் என்ன சொன்னான்னா, வேணாயா, அந்த அம்மா வெட்ட வேணாம், அது எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு மருமகள் அந்த மாமியாரை வெட்ட வேணாம்னு சொல்லிட்டான். இப்போ தீர்ப்பு சொல்லணும், இதை வச்சு ஒரு தீர்ப்பு சொல்லணும் நீதிபதி. கிங் சாலமன் மாதிரி தீர்ப்பு சொல்ல முடியுமா? யார் கூறு போட சொன்னார்களோ அவர்கள் உரிமையாளர் இல்லை, யார் வேண்டாம் என்று சொன்னாரோ அவர் தான் உண்மையான தாயின்னு அந்த வழக்கில் அவர் தீர்ப்பு சொன்னார். இங்கே அப்படியே உள்டாவாக மாறும். எவன் கூறு போட சொன்னாலோ அந்த மாமியாரை, அவன் தான் உண்மையான மருமக, அவர்கிட்ட கொடுத்து அனுப்பு. யார் வேணாம்னு சொன்னாலோ அவள் உண்மையான மருமக இல்லை, அவளை வெளியே அனுப்பு அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சான். ஏன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் எப்போவுமே ஒத்து போகாது, அதனால தான் உன்னை கூறு போடுகிறேன், உன்னை நான் அது அப்படிங்கிற. அப்போ இந்த வழக்கு முறைகள் மரபு ரீதியாக பார்த்தாலும், அது ஒத்து போகிற மாதிரி இருந்தாலும் கூட அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.